திருமலைக்கு போகிறவாளுக்கு பல பேருக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? என்ன, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு போகிறோம், நாலு நாள் அஞ்சு நாள் கூட தங்கும்படியாக ஆகி போடுறது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது, எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு மலையில் இருந்துட்டு கஷ்டப்பட்டு போய் பார்க்க போனால் ஒரு நொடி தான் பெருமாளுடைய தரிசனமே கிடைக்கிறது. ஆனால் இங்கேருந்தோ பம்பாயிலிருந்தோ தில்லியிலிருந்தோ பெரிய பெரிய பெருந்தனக்காரர்கள் பணக்காரர்கள்லாம் வரா, ஃப்ளைட்டை பிடிச்சி நேரம் வந்து இறங்குறா, டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பெருமானை ஒரு பத்து நிமிஷம் நல்லா பார்த்துட்டு ஒரு பெரிய பட்டாடையெல்லாம் போத்துட்டு கையில் லட்டு வடையெல்லாம் எடுத்துட்டு, பெருமாள் சேவிச்சது கூட அத்தனை வருத்தமாக தெரியல, அந்த லட்டு வடையெல்லாம் வாங்கிட்டு போச்சே பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ சுலபமாக கிடச்சுடுறது இவாளுக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கம் அங்கலாய்ப்புங்கிறது வருதோ இல்லையோ. அப்போ பகவான் பணங்காசுக்கு மயங்கினவராக ஆகிவிட்டாரா? சாதாரணமாக போகிறவாள் நாலஞ்சு நாள் தங்க வச்சு விடுறாரேன்னுட்டு இந்த கேள்வி என்ன கூட ரொம்ப நாள் அரிச்சுட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு அர்த்தம் தோணித்து, அதை பகிர்ந்துக்கிறேன் பாருங்கோ. நான் ஒரு நாள் வீட்டில் இருந்தேன், என் மனைவி இருந்தால் அம்மா இருந்தால் எல்லாரும் ஆற்றுல இருக்கும். யாரோ ஒருத்தர் மத்தியானம் 12:30 நாங்கள்லாம் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு ஒரு மணிக்கு மேலே கொஞ்சம் நாளை ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிறச்ச வந்து யாரோ கதவை தட்டினான். இந்த வேலைக்கு யார் கதவை தட்டுறான்னு போனோம், பார்த்தா பெட்டி படுக்கையோடு ஒருத்தர் வந்திருக்கார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் இது, நிஜமாக நடந்த விஷயம்ல இப்படி வச்சுக்கோங்க. அவர் வந்திருக்கார், உறவினர், ரொம்ப தூரத்து உறவினர். எந்த உறவினரை பார்த்தா நமக்கு பிடிக்காதோ அந்த உறவினர்னு வச்சுக்கோங்க. அவர் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுது, ஒரு வாரம் இங்கே டேரா போடலான்னு தான் வந்திருக்கார் போல் இருக்குன்னுட்டு, ஐயோ ஒரு நிமிஷம் கூட இவரை வச்சுக்க முடியாது, ஒரு வாரம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், வாங்க வாங்க வாங்க, நாங்களே வெளியில் கிளம்பிட்டுருக்கோம், இந்த சாயங்காலம் ட்ரெயின் இருக்குது, எல்லாரையும் அழைச்சின்னு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறதா இருக்கும். ஐயோ நான் இங்கே தான்ப்பா வந்திருக்கேன், தங்கலான்னு வந்தேன்னு, ஐயோ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கூடாதா? மனசு உள்ள சொல்கிறது நல்ல வேலை ஃபோன் பண்ணாத வந்தாரே, அதுவே சந்தோஷம். இப்போ சாக்கு கிடச்சி போச்சு, நானே வெளியில் போகிறேன் அப்படின்னோடனே, அப்படியா என்னமோ தங்கலான்னு வந்தேன்னார், பாரு ஒரு காஃபியாக சாப்பிட்டு போகலாம், அவ்வளோ தூரம் வந்துட்டார், ஒரு காஃபியோ டீயோ கொடுத்துட்டு அனுப்பிச்சுடலான்னு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவர் போயிட்டார். அப்பாடா ஆற்றுல இருக்கிறவாள் ரொம்ப கொண்டாடி விட்டான், ரொம்ப சாதுரியமாக நடந்துவிட்டேன், சாமர்த்தியமாக வேலை பார்த்துட்டேன். என்ன கொஞ்ச நாள் ஆச்சு, திரும்ப யாரோ கதவை தட்டினான், ஐயோ அதே ஆள் திரும்ப வந்துட்டாரான்னு சந்தேகத்தோடு திரும்ப வந்துட்டாரான்னு போய் பார்த்தா இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தார், கையில் ஒன்றும் பெட்டியும் இல்லை பெடுக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப வேண்டப்பட்டவர், வரமாட்டாரா வரமாட்டாரான்னு நான் காத்துட்டு இருந்தேன், அப்படி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் சொன்னார், இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன் சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு தோணித்து, எல்லாம் சௌக்கியம் தானே, நான் வரேன்னார். என்ன வரேங்கிற நீர், வரக்கூடிய ஆளா நீர், வந்துட்டு அப்படி வாசலோட போறேங்கிற, வாரம் உள்ள வரும், உன்ன உள்ள இருக்கிறவாள் கூப்பிட, யார் வந்திருக்கா பாருங்க, நான் பாத்துக்கு ரொம்ப நாளா வரமாட்டாரன்னு பார்த்துட்டு இருந்தோமே, அந்த உறவுக்கார் வந்திருக்கார் அப்படின்னு உள்ள அழைச்சின்னு போறேன். நாலு நாள் தங்கினாத்தான் ஆச்சுன்னு அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் தங்க முடியாது சுவாமி, ஒன்னும் கையில ஒண்ணுமே கொண்டு வரல, நான் வேட்டி தரமாட்டேனா துண்டு தரமாட்டேனா, எல்லாம் இருக்கு, எல்லா சௌகரியமும் உண்டு, நீர் பாட்டுக்கு இங்க இருமுன்னுட்டேன், முன்னாடி வந்தவரை ஏன் அப்படி துரத்திட்டேன், நான் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, சட்டுப்புட்டுன்னு பார்த்து ஏதோ ஒரு தேநீரை கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன், பின்னாடி வந்தவர் உடனே கிளம்புறேங்கிறார், நாலு நாள் இருந்துட்டு போங்கிறேன், இதைத்தான் திருவேங்கடமுடையான் பண்ணிட்டு இருக்கார். பக்தர்கள் மெய்யன்பர்கள் போகிறார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டா திருமலையே எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நீங்க சுவாமி தரிசனம் பண்ணாச்சுன்னா அங்க இருக்கவே தோணாது, எப்ப கிளம்புவோம் எப்ப கிளம்புவோம்னு ஆடும், அதுதான் திருமலை. தரிசனம் ஆச்சுன்னா ஒருத்தனும் அங்கே தங்கவே மாட்டான், அவர் பார்க்கறார் நாலு நாள் கழிச்சு தான் உனக்கு தரிசனம், நீ என்ன இங்க வரக்கூடிய ஆளா, இப்பதான் வந்திருக்க, என்னுடைய கண் பார்வைக்கு உட்பட்ட இடத்துல நாலு நாள் தங்கு, இங்கே ஆகாச கங்கை இருக்குது, பாப விநாசம் இருக்குது, சிலா தோரணம் இருக்குது, சுற்றி பார்க்க நிறைய இடமெல்லாம் இருக்கும் இல்லையோ, எல்லாம் சுற்றி பார்த்துன்று, இலவசமாக சாப்பாடு கூட உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், இலவச தங்குமிடம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், தங்குமிடம் என்ன பெரிய பெரிய மண்டபம் இருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்துக்கோ, எல்லாம் சரியாக போய்டுறது உனக்கு, நாலு நாள் கழிச்சு தான் உன்னை பார்ப்பேங்கிறார். அதே தங்களுடைய பணத்தை காண்பிச்சுட்டு வரவாளாக இருந்தால் அந்த பணம் அவருக்கும் தேவையாக இருக்குது, என்ன பண்ணுவார் பாவம், எல்லாருக்கும் எல்லா வசதியும் பண்ணி தர வேண்டியிருக்கோம் இல்லையோ, பணத்தை வாங்கிக்கிறார், ஒரு ஹாய் சொல்கிறார், போயிட்டு வான்னு விடுறார், வந்த ஃப்ளைட்டே ஏறி போய்டு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுடுறார். அதே அடியவர்கள் உண்மையான அன்பாளர்கள் வந்தால்தான் பெருமானுக்கு அவர்களை கண்டால் பிடித்தமானதாக இருக்கிறது, அப்படித்தான்.